அன்னைக்கு நான் அதிசயமா சாலையை கிட்டு வந்திருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சு காயப்பட்டிருக்கேன், அதை எனக்கு சாலை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? சாலையில நல்ல லட்சணமா பெரிய பொம்பளை கணக்கா இருக்கேன். கவுன் போடும்போது நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன். எல்லாமே உனக்கு சூப்பரா தான் இருக்கு. ஆனா எனக்கு எப்பவுமே பிடிச்ச ட்ரெஸ் டவுசர். பாப்பேன் டவுசர் பாண்டியம்மா. சரி, இந்த தாத்தாவுக்கு பாட்டி செயல் போனது தெரியுமா? ஒரு பாட்டுக்கு பால் கறந்து கறந்து வித்துட்டு தெரியுதார, கேட்டு பாப்போமா. தாத்தா, ஏ தாத்தா, பழைய பாட்டி எங்க? மூணு நாள் ஆளை காணுமா. என் மாமன் வெளிநாட்டுக்கு போனான், அவன் கூட பிளெயின்ல ஏறி ஓடிட்டான் நினைக்கேன். இந்த மெண்டலை பத்தியா? பிளெயின்ல ஏறி ஓடிட்டான். பிளெயின் வந்து டவுன் பஸ் பத்தியா ஏறி ஓடதுக்கு? அப்ப ஜெயில் போன விஷயம் தெரியாது போலயே. சொல்ல வேண்டடி, வயசான காலத்துல பாவோ அவர் நல்லா சந்தோஷமா இருக்காரு. போனட்டு ஜெயில் போன தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாரு. நம்ம நெட்டவழி வச்சு எல்லாத்தையும் வாதாட்டி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து ஓடுவோம். பொண்டாட்டி ஜெயிலுக்கு போனதுன்னு கவலைப்படாத முதல் ஆளு இவராக தான் இருப்பாரு. மற்ற புருஷனும் சந்தோஷப்படுவானவோ? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுடி. பொண்டாட்டி நல்ல கைக்குள்ள வச்சு தாங்கி சந்தோஷமா இருக்கிற ஆளுக்களும் இருக்காவோ, நெட்டக்கலா மாதிரி ஆளுக்களும் இருக்காவோ. பங்கஜக புருஷன்லாம் பாரு, சூப்பர் டைப்பு. யா புருஷனும் நல்ல டைப் தான், உள்ளங்கையில் வச்சு தாங்குவான். ஆனால் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், அவன் ஒரு டைப்பு. சரி, இப்போ நான் போயிட்டாமலாம்மா. ஐயோப்பா, அவனையாம குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிவா, நம்ம போவோம். நம்ம போய் கோட்டு வேலையா பார்ப்போம். நெட்டவழி இன்னைக்கு வாதாட போகிறான். என்னத்தை பாதாடி கொண்டாட போகிறாள் தெரியல. இப்போ பால் வாங்கிட்டு போகலாமா? சும்மா வந்துட்டு போகிறாளுவோ. எடி, நெட்டவழி எங்கே காணும்? கோட்டுக்கு வர சொன்னால அவள் அப்பவே வக்கீல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிட்டா அடையமா வாதாடிட்டு இருப்பான்னு நினைக்கேன். ஏமா, அந்த கோமாளி பொம்பளை பேச்ச கட்ட நம்ம போய் மாட்டிடக்கூடாது. இப்போ வாதம் இல்லாமே தெரிலையே. எந்த கோல்மால் பண்ணி வச்சிருக்காலும் தெரில. கேட்டால் நல்லாமல் கதை விடுதான். சரி வாங்க, நம்ம போய் கோட்டில் நடக்கிறத பார்ப்போம். சினிமாவில் பார்த்தது நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இவன் வாதாடி இந்த பாட்டி நிரந்தரமாக உள்ள வச்சிருவாளன்னு பயமாக இருக்குது. எனக்கும் அதே பயம் தான். சரி, என்னென்னு பார்ப்போம். ஏம்மா, இந்த கேஸை பார்க்கறதுக்கு கோட்டிலுக்கு ஒரு ஆளுவை கூட வரலையே. நம்ம நாலு பேர் தான் வந்து உட்காந்துருக்கோம். மொதல் ஆளா? பெரிய பெரிய கேஸுக்கு தாண்டி நிறைய பேர் வருவாவோ, பெருசாக ஃபேமஸ் ஆகாத கேஸுக்குலாம் யாருமே வரமாட்டாவோ. ஆரம்பிக்கலாம். நன்றியோரானர், தாமரைப்பூ போல பூத்திருக்கும் ஜட்ஜி ஐயா அவர்களை, ஸ்பிரிங் மண்டையை வைத்து கம்ப்யூட்டரை நோண்டி கொண்டிருக்கும் ஸ்டெனோபாய் அவர்களே, எதிர்கரப்பு லாயர் அவர்களே, கூண்டுக்குள் நின்று வேதனைப்படும் பணிமலர் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்படிலாம் வாதிடக்கூடாது. உங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எம்மா, லாயர் துணிலாம் என்ன சூப்பராக ஜம்முன்னு இருக்கா. இந்த வேலை நல்லா ஓடிச்சுன்னா செட்டிக்கு இவ்வளோ இதில் இருந்து சொல்லிடணும். சிறப்பு கழுத்தி அடிப்பாங்க. படிக்க முடியல, ஒன்றும்ல அவள் பேங்க போய் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ அநேகமாக அடிச்சு பிடிச்சி விரட்டி விட போகிறாங்க பாரு. அப்படியாக்கா சொல்லுதியோ? நல்லா பேசலக்கா. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சி தலைவரை பற்றி நேரடியாக கேட்க. சோறு திங்கியால் வேற எதுவும் திங்க மானகிட்ட நாய. ஏம்மா, இப்படிலாம் பேசக்கூடாது. உங்கள் மேலே அவமரியாதை கேஸ் போட்டுருவோம். சாரி வரானார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். சின்ன நேராக விஷயத்துக்கே வரேன். ஏதோ குற்றவாளி கூண்டுக்குள்ள நிற்காங்க பாருங்க. பனிமலர் பாட்டி அவங்க ஒரு பாவப்பட்ட ஒரு பறவை. அவங்கள கொண்டு இங்கே ஜெயிலன் வரைக்கும் நிறுத்த வேண்டியது அவசியமே கிடையாது. கேட்டால் மிருகங்களை குடும்பப்படுத்துறேன்னு பொய் பலி போடுதாவோ? யுவர் ஆனர், இவங்க மிருகங்களை குடும்பப்படுத்தினாங்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. இப்போ என்னோட கட்சிக்காரர் வருவார். இவனா கட்சிக்காரன், இவன் பிச்சைக்காரன். கணம் நீதிபதி அவர்களே, இந்த பொம்பளை வந்ததுலேருந்து எல்லாரையும் அவமரியாதையாக பேசிட்டு இருக்கு. ஏம்மா, ஒழுங்காக வாதாடுங்க. ஐயா, வழக்கை நீதிபதி அவர்களே, எதிர்கட்சிக்காரரை கொஞ்சம் நான் குறுக்கு விசாரணை பண்ணணும். ஓகே. யோ முறுக்கு மீச, நீ என்னையா பார்த்த? பனிமலர் பாட்டி என்ன பண்ணதை நீ பார்த்த? இந்த கிழவி மாடு மேலே ஏறி ராத்திரி பூரா ரைடு போச்சு. நான் பார்த்தேன், என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன். அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கி? செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன், ஆனால் ராத்திரிங்கிறதுனால சரியாக விழலை. யுவர் ஆனரு, இங்கே தான் நீங்கள் உங்கள் மண்டைக்கு உள்ளே இருக்கிற மூளையை உபயோகப்படுத்தணும். இந்த ஆளே ஒரு கண்ணாடி. கண்ணாடி போட்டிருக்கிறவருக்கு கண் பார்வை பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ இவர் என்னத்தை அறகுறையாக பார்த்துருப்பாரு? அதுவும் இருட்டில். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னாருன்னு கவனிச்சியலா? இப்போ வீடியோ எடுத்தாரா? ஆனால் அது ஒழுங்காக விழலையா? பனிமலர் பாட்டி மேலே உள்ள பகையினால தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு. அவருக்கு பாட்டிக்கிட்ட இருக்கிற மாடு மேலே கண். ஆமாம், பெரிய பொல்லாத மாடு. இந்த ரெண்டு மாடுக்காக தான் நான் வந்தேன்னா. போமா, எனக்கு இருக்க 5 கோடி சொத்து. ஐயா நீதிபதி அவர்களே, இவருக்கு 5 கோடி சொத்து இருக்கான். இவர் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் விடுங்க. ஜட்ஜ் ஐயா, என்னதான் எதிர்கட்சி வக்கீல் வாதாடினாலும் இந்த பாட்டியம்மா மாடுகளை கொடுமைப்படுத்தினது, மாடு மேலே ஏறி சவாரி போனது எல்லாமே உண்மைதான். அதுக்கப்புறம் மாடு நிறைய பால் கறக்கணும்னு சொல்லி இந்த பாட்டியம்மா 2 மணி 3 மணிக்கெல்லாம் ராத்திரி மாடை மாடை விரட்டிட்டு ஓடுறாங்களாம். இது எல்லாருமே பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. சாட்சியை கூப்பிடுங்களா பார்ப்போம். உங்க பின்னாடி இருக்காரு அவரு தான். இந்த மண்டையம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இது எங்கள் ஊரே முதல்ல கிடையாது. இது ஏதோ அறகுறையாக வந்து உளறிக்கிட்டு இருக்கு. இது செல்லுபடியாவாது. கம்ப்யூட்டர் தம்பி, டைப் அடிப்பா. இந்த நிக்கா மத்தியா, எனக்கு பின்னாடி உள்ள பொய் பொலி போட்ட ஆள், இவருக்கு 100 வருஷம் ஜெயில் தண்டனையும் அவர்கிட்ட அந்த 5 கோடியும் பிடுங்கிட்டு விடணும்னு டைப் அடி.
சூப்பரா வாதாடுதால பாயிண்ட் பிடிச்சலா பேசுதா. எனக்கு ஊத்த மாதிரி போட்டு பேசுறதுக்கு ஆசையா இருக்கு. அடுத்த கேஸ் வரும்போது நான் எடுப்பேன். ஆமா, இந்த கோர்ட் திறந்து கிடக்கல, எல்லாரும் வக்கீல் ட்ரெஸ் போட்டு போய் உள்ள போய் பேசுறதுக்கு ஆளு மண்டையும் பாரு. இதுக்கே என்ன கிளி வாங்க போறீங்களோ. கணம் நீதிபதி அவர்களை, குற்றவாளி ஏன் குறுக்கு விசாரணையை செய்ய வேண்டும்? அப்செக்ஷன் மை லார்ட், என்னுடைய கட்சிக்காரரை குற்றவாளி என்று இந்த சுருள் மண்டையும் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ் ப்ரொசீட். பாட்டி, உங்ககிட்ட மொத்தம் எத்தனை மாடு இருக்கு? அந்த நிக்காமல அவன் பால் கேட்டு வந்தான், இல்லைன்னு சொன்னேன். உடனே என்னைய வீடு புகுந்தா அடித்தான், அடித்து தர தரன்னு இழுத்துட்டு வர பார்த்தா விளக்குமாறை கொண்டு சாத்தி விட்டேன். அப்புறம் போலீஸை கூப்பிட்டு வந்துட்டான். பால் நெசமாலுமே இல்லை, நீங்கள் எத்தனை ஜெயிலில் கொண்டு போட்டாலும் பால் கறந்தால் தான் கொடுக்க முடியும். பார்த்தீங்களா யுவரானர், நம்ம கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லுது இந்த பாட்டி. அம்மா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐயா, பெரிய மண்டையும் பெரிய தாடியும் வச்சிருக்கீரு, பெரிய சேரில் ஒசரமாக உட்காந்துருக்கீரு, உமர் நீர் கேட்டாலுமே உமருக்கும் கொடுக்கறதுக்கு ரெண்டே பாலே இல்லை, கறந்தால் தான் உண்டு. ஐயா, என் கட்சிக்காரருக்கு கண்ணும் காதும் சரியாக ஒர்க் ஆகாது, மருந்து ஊற்ற வேண்டும். இவங்க மருந்து ஊற்றாமல் மூணு நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ பாவம், போலீஸ் ஸ்டேஷனில் மருந்து கூட ஊற்றாம தான் வச்சுருக்காவ போல சார். ஒரு பச்சை பாட்டியை, பால் வடிகிற மூஞ்சு உள்ள பாட்டியை, பால்கார பாட்டியை இப்படிலாம் கொடுமைப்படுத்துறத நான் வறுமையாக கண்டிக்கிறேன். எனது வறுமையாகையா? யோ, நீர் பேசும்போது ஏதாவது குறுக்க பேசுனா, நான் பேசும்போது எதுக்கு குறுக்க குறுக்க பேசிடு? வறுமையாகனா ரொம்ப இதாக கண்டிக்கன்னு அர்த்தம். அது வன்மையாக. எஸ், வன்மை, பொறுமை, கருமை, எருமை எல்லாமையும்தான். ஐயா, பாட்டிக்கு அதில் மருந்து ஊற்றிட்டு பாட்டிக்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, மருந்து ஊத்துனா அது மருந்து மாடு மேலே போனதை ஒத்துக்கிடுமே, என்ன செய்ய? நோ யுவரானர், என்னால் இதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. மருந்து வந்து அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஊற்ற முடியாது, அதுக்குன்னு ஒரு காலம், நேரம், இடம், பொருள் எல்லாமே இருக்குது. பாட்டி விடிய காலையில் 5 மணிக்கு ஊற்றினா மட்டும்தான் அவங்க காது வேலை செய்யும். சும்மா சும்மா ஊற்றினா அவங்க காதுக்குள்ளே ஏதாட்டும் ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் விட முடியாது. நீதிபதி அவர்களே, எதிர்கட்சி லாயர் தசை திருப்ப பார்க்காங்க, மருந்து ஊத்துறதுல என்ன இருக்குது? இல்லை இல்லை, வயதான அவங்களுடைய உடல்நிலையை நம்ம கருத்தில் கொண்டுட்டு நம்ம நினச்ச நேரம்லாம் ஊற்ற முடியாது. அவங்க சொன்னது போல் ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? எஸ் எஸ் முதல் வெற்றி. யுவர் ஆனரே, இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத கேஸு, இதை எடுத்து கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பாட்டி வந்து ஒரு பாவப்பட்டவங்க, அவங்க மாடுகளை பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட அவங்க மகம் பிடிக்குமா மாடு பிடிக்குமான்னு கேட்டால் மாடு தான் பிடிக்குமாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாட்டி மாடு மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டுறவங்க. இந்த பிள்ளாடி நிற்கிற இந்த முறுக்கு மீசை, எனக்கு ஆப்போசிட் நிற்கிற அந்த ஜாங்கிரி மண்டை பேச்செல்லாம் கேட்டு கோர்ட்டோடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறதோடி வயசான பாட்டியை வேதனைப்படுத்தாதீங்க. எனவே பாட்டிக்கு விடுதலையும் இந்த முறுக்கு மீசை பின்னாடி நிற்கும் முறுக்கு மீசைக்கே 100 வருஷ ஜெயில் தண்டனையும், அதுக்காக வாதாடும் எதிர்கட்சி லாயருக்கு 2 லட்சம் அபதாரத்தையும் போட்டுவிடுங்கோ. என்ன மிஸ்டர் அழகப்பன், போட்டோட நேரத்தை வீணடிக்கீங்களா? சரியான சாட்சி இல்லை, எதுவுமே இல்லை. ஐயா, கண்ணால் 10 சாட்சி பின்னாடி நிற்காரு, இதுக்கு மேலே என்ன வேணும்? அவருக்கு தான் கண்ணில் பவர் இருக்குன்னு கண்ணாடி போட்டிருக்காரு, வீடியோ ஆதாரமும் அழிஞ்சு போச்சு. சும்மா நேரத்தை வீணடிக்காதீங்க, பாட்டியை விடுதலை பண்ணுங்க, போங்க. இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டதுக்கு உண்மையிலேயே அந்த கேஸ் போட்டவர் இருக்கார்ல, உங்க பேர் என்ன? இவன் பேர் என்ன இருக்க போது? புழுகு மூட்டையா இருக்கும். மணிகண்டன். கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கினதுக்கும் ஒரு பாவப்பட்ட வயசான பாட்டியை 3 நாள் ஜெயில போட்டதுக்கும் மணிகண்டன் உங்களுக்கு 2 லட்சம் அபதாரம். ஏ ஜாலி 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 ஜாலி. அம்மா, மொட்டை வள்ளி இப்படிலாம் ஆடக்கூடாது. மன்னிக்க வேண்டும் யுவரானர், யுவரானர், என் பெயர் மொட்டவள்ளி கிடையாது, நெட்டவள்ளி. நீதி ஜெயிச்சது, நியாயம் ஜெயிச்சது, ஒரு பாவப்பட்ட பாட்டி ஜெயிச்சது. கோர்ட் டிஸ்மிஸ். எல்லாரும் வெளியே கிளம்புங்க. பரவாயில்லையே, எப்படியே ஜெயிச்சு விட்டாளே. நெட்டவள்ளி நான் சும்மாவாம்மா, அவளை ஜெயிச்சு விடுவா. முடிச்சுட்டா உள்ள வெளியே போவோமா? சினிமா எட்டி போட்டிருக்கு, முடிச்சுட்டா அவங்க சரிவா வெளியே போவோம். கடைசி வரைக்கும் ஒன்றும் மட்டும் புரியல, இவ்வளோ எப்படி வளர்ந்துட்டு விட்டாங்க, போய் வக்கீலே கிடையாது. சரி சரி, லாஜிக்கலாக பார்க்காதீங்க, சாலியாக இருந்தாமல் அதை பாருங்க. நிறைய கஷ்டப்பட்டு போராடி தான் வெளியெடுத்திருக்கு, இனி மாடு மேலே உட்காந்து ஆடு மேலே உட்காந்து ஏதாவது பார்த்தேன்னா 10 மண்டை உடச்சுடுவேன். ஏ வா 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 வா, எங்க சிங்க குட்டே, தூக்கம் கட்டி எல்லாரும் அம்மா, இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க, கட்டி கீழே போட்டுறதையோ, இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க. படிக்குட்டி மூஞ்சே வாடிட்ட, பாவம் போல இருக்க. படிக்குட்டி எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா போனேன். என்ன அது பார்க்கல போகுது? இப்பயாவது எடுப்போம், மாடை ஓட்டிட்டு வந்த முதல்ல மாடை போய் வாங்கணும். செத்து பயிலுவோம். ஏ பனிக்குட்டி, நாளைக்கு தான் மாடுலாம் வரும், இங்கே வாங்க. அதுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரிலப்போ, அது பாவக்கில் அழையுது. மேடம் கலக்கிட்டு இங்கே போங்க, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ட்ரெஸ் எங்கே வாடகைக்கு எடுத்த? யார்கிட்ட எடுத்த? வாடகைக்கெலாம் எடுக்கலை அன்னைக்கு, இந்த கேஸ் விஷயமா உண்மையான லாயரை பார்க்க போனேன், அங்கே கொடியில் தொங்கிட்டு நடந்தது, அதில் 4 சட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். அடி பாவி. சரி, எதுக்கும் நமக்கு தேவைப்படும்லா,
இனிமேல் நமக்கு அடிக்கடி கேசு கேசு வந்ததுனா எடுத்து போட்டு வளையலாம்லக்கா. அதான் சொத்தம் வழங்கின மாதிரி தான் வா. சூப்பராக ஜெயிச்சு நம்ம பாட்டியை வெளிக்கொண்டு வந்துட்டு இதை நம்ம கொண்டாடி ஆகணும். நாளைக்கு நம்ம ஏதாட்டும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். மாட்டி தூட்டியாரும் புருஷனா கொடுக்க வெளிநாட்டுக்கு போய் புருஷனா அனுப்ப சொல்லிட்டு யா புருஷன் அனுப்பினதும் மத மாதம் சம்பளத்தில் அவங்களெல்லாம் கண்டிப்பாக ட்ரீட் உண்டுட்டி. இப்போ நம்ம இந்த வெற்றி எப்படி கொண்டாடுறது? ஹோட்டலுக்கு போய் தான் வெற்றியை கொண்டாடணும் இல்லை, எங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறதாண்டி கொண்டாடுவோம். சரியா? ஆ சரிக்கா சரிக்கா.